ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா நேற்று அதாவது ஏப்ரல் முப்பதாம் தேதி வெளியாகி உலக நாடுகள் பலவற்றிலும் திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்க கல்கி எழுதுன நம்ம தமிழ் நாவலை வைத்து படமாக எடுக்கப்பட்ட பொன்னியின் செல்வன் பாக ஒன்று படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தை பார்த்த எல்லோரும் கல்கி எழுதுன பொன்னியின் செல்வன் நாவலில் இருக்கிற மாதிரி அப்படியே தான் காட்சிகள் இருக்குன்னு ரிவியூவில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையாவே கல்கி எழுதின நாவல் அப்படியே படமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கா இல்லை எந்தெந்த இடங்கள்லலாம் நாவலில் இருக்கிற மாதிரியே இல்லை அப்படின்ற தகவலை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மனித இயக்கத்தில் பொன்னியின் செல்வன் நாவல் தற்போது திரைப்படமாக வெளியாகிருக்கு மொத்த இரண்டு பாகங்களாக இந்த படம் வெளியாகிருக்கும் நிலையில் முதல் பாகம் தற்போது வெளியாகியிருக்கு கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவல் மணிரத்னத்தோட இப்போ படமாக இருக்கிறதுனால முதல் பாகத்தில் நாவல்லிருந்து எந்த அளவுக்கு படம் விலகி இருக்குது அப்படின்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க பொன்னியின் செல்வன் நாவல் மொத்தம் ஐந்து பாகங்களை கொண்டது அதில் வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் கடலில் மூழ்குவது இரண்டாவது பாகத்தோட இறுதியில் நடக்குது தற்போது வெளியாக இருக்கும் திரைப்படத்தில் அந்த காட்சியோட தான் முடிவுக்கு வருது மீதமுள்ள மூன்று பாகங்களோட கதை அடுத்த ஆண்டு வெளியாக இருக்கும் பொன்னியின் செல்வனில் இடம்பெறும் அப்படின்னும் எல்லோராலும் உறுதியாக நம்பப்படுது தற்போது வெளியாக இருக்கும் திரைப்படத்தில் இந்த முதல் இரண்டு பாகங்களில் உள்ள கதை வெகுவாக சுருக்கப்பட்டிருக்கு அதே போல் சில காட்சிகளும் மாற்றப்பட்டிருக்கு அதாவது கதையோட துவக்கத்தில் வந்தியத்தேவன் ஆதித்த கரிகாலன் ஓலையோடு விராண ஏரிக்கரை மீது பயணம் செய்வதாக துவங்குது திரைப்படத்துல ராஷ்டக்கூடர்களுக்கான போரும் துவங்குது ஓலைக்கு பதிலாக தனது வாளை கொடுத்து வந்தியத்தேவன் அனுப்புகிறான் ஆதித்த கரிகாலன் அதுக்கப்புறம் நாவலை பொறுத்தவரை வந்தியத்தேவன் தஞ்சாவூருக்கு செல்லும் வழியில் தனது நண்பன் கந்தமாறனின் மாளிகையில் தங்கும்போது எதர்ச்சையாக ஆதித்த கரிகாலனுக்கு எதிராக பெரிய பழுவேட்டையர் செய்யும் சதி தெரிய வருகிறது ஆனால் திரைப்படத்தில் ஆதித்த கரிகாலனை கடம்பூரில் சதி நடக்கவிருப்பதாக கூறுறான் அடுத்ததாக பொன்னியின் செல்வன் நாவலில் ஒரு முக்கியமான பாத்திரம் குடந்தை ஜோதிடர் இவர் அரச குடும்பத்தை சேர்ந்த அனைவரோட ஜாதகத்தையும் வச்சுருப்பார் இந்த ஜோதிடரோட இல்லத்தில் தான் குந்தவையும் வந்தியத்தேவனும் பார்த்துப்பாங்க ஆனால் திரைப்படத்தில் இந்த பாத்திரம் வரவே இல்லை திரைப்படத்தில் குந்தவைக்கு வந்தியத்தேவனுக்கு இடையிலான முதல் சந்திப்பு பழையாறையிலேயே நடக்கிறது அதுக்கப்புறம் நாவலில் நந்தினியிடமிருந்து முத்திரை மோதிரத்தை பெறும் வந்தியத்தேவன் தஞ்சாவூர் கோட்டைக்குள்ள மரியாதையாக உள்ள அனுமதிக்கப்படுவான் ஆனால் திரைப்படத்தில் முத்திரை மோதிரத்தை காட்டியும் வீரர்கள் அவனை கட்டி போட்டுறாங்க நாவலை பொறுத்தவரை நந்தினியின் அரமனையிலிருந்து அவனாகத்தான் சுரங்கப்பாதையை கண்டுபிடித்து தப்புவான் ஆனால் சுரங்கப்பாதைக்குள் சென்ற பிறகு அந்த சுரங்கப்பாதையில் வைத்து சம்புரையரின் மகனான கந்தமாறன் முதுகில் குத்தப்படுவதை பார்த்து அவனை காப்பாற்றான் அந்த பழி வந்தியத்தேவன் மீது விழுகுது ஆனால் திரைப்படத்தில் நந்தினியே அவரை சுரங்கப்பாதைக்கு அனுப்பி வைக்கிறா கந்தமாறன் மீதான தாக்குதல் சம்பவம் படத்தில் இடம்பெறவே இல்லை அடுத்ததாக நாவலில் பூங்குழலிய வந்தியத்தேவன் கோடி கோடிக்கரை அப்படின்ற இடத்துல தான் சந்திக்கிறான் அவளிடம் பேசி வலியுறுத்தி அவளுடைய படகுல தன்னை இலங்கைக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறுகிறான் அப்படித்தான் இருவரும் அறிமுகமாகிறாங்க திரைப்படத்தில் திடீரென பூங்குழலி பாத்திரம் அறிமுகமாகிறது எப்படி இருவரும் சந்தித்தார்கள் என்பதை காட்சிப்படுத்தவில்லை அடுத்ததாக பழுவேட்டையரனோட மாளிகையில் சிற்றரசர்களை சந்திக்கும் குந்தவை அவர்களை சஞ்சலப்படுத்துவதற்காக தன் சகோதரர்களுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்கப்பதாக கூறுவா தங்கள் வீட்டு பெண்ணை இளவரசருக்கு கொடுக்காமலேயே என்று எண்ணி பார்த்த சிற்றரசர்கள் யோசிப்பாங்க இப்படி ஒரு காட்சி திரைப்படத்தில் வருது ஆனால் நாவலில் அப்படி ஒரு காட்சி இடம்பெறவே இல்லை நாவலில் இலங்கையிலிருந்து புறப்படும் போது ஒரு கப்பல் ஏறி அந்த கப்பல் தீப்பிடித்து விட வந்தியத்தேவனும் அருள்மொழிவர்மனும் கடலில் மிதப்பாங்க அப்போது அங்கே வரும் பூங்குழலி அவர்களை காப்பாற்றுவா திரைப்படத்தில் இதுதான் உச்சகட்ட காட்சியாக வைக்கப்பட்டிருக்கு ஆனால் வாய் பேச முடியாத நந்தினியோட சாயலில் உள்ள மந்தாயினி தேவியை இவர்களை காப்பாற்ற முயல்வதாக காட்டப்படுது நாவல்ல குந்தவை பழையாறையில் வசிக்கிறா பழையாறை என்பது ஒரு அரசியலாறு முடியுண்டான் ஆறுகளுக்கு இடையில் ஒரு சிறு நகரம் ஆனால் திரைப்படத்தில் இது ஒரு பிரம்மாண்டமான ஆற்றங்கரையில் உள்ள பகுதியாக காட்டப்படுது அதே போல் இலங்கையும் கடற்கரையை ஒட்டி பிரமாண்டமான மலைகளை உடைய பகுதியாக காட்டப்படுது ஆனால் நாவலில் வரும் யானை இரவு தொண்டைமானாற்று முகத்துவாரம் போன்றவை தமிழக கடலோர பகுதிகளாக போன்றவை இப்படியான காட்சிகள் மட்டும்தான் நம்ம பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து கொஞ்சம் விலகி இருக்குது ஆனால் மற்றபடி எழுவத்தைந்து சதவீதம் காட்சிகள் நாவலை ஒற்றிய மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லா ரிவ்யூவும் சொல்லியிருக்காங்க நம்மளும் படம் பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்டு எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே